الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களிலும் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்றுவிடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஃபிக்ஹு நிசாயி ஃபில் குர்ஆன். குர்ஆனுடைய பார்வையில் வந்து பெண்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் பெண்கள் என்று சொன்னாலே அந்த பெண்ணை பொறுத்தவரை ஒரு இரண்டாம் தர குடித்தர மக்களாக, ஒரு கீழான பார்வை உள்ளவளாக, இன்னும் சில இடங்களிலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பீடுகளை பொறுத்தவரை மிக குறைந்த அளவிலே உண்டான மதிப்பீடுகளாக, இப்படி பல்வேறு வகைகளிலே காலங்காலமாக பெண்களை பொறுத்தவரை இந்த மனித சமூகத்தில் ஆண்கள் அந்த பெண்களை ஒரு மாதிரியான கண்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகின்ற அந்த காலத்தில் கூட பெண்களை அவர்கள் ஒரு மோகப் பொருளாக, அதே சமயத்தில் அந்த பெண்களின் மூலமாக ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தால் அவர்களுக்கு அது ஒரு இழிவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் மிக தரம் கெட்டவர்களாக வாழ்ந்த அந்த மக்களுக்கு மத்தியில் பெண்களை பற்றி பல்வேறு செய்திகளை திருக்குறானிலே அல்லாஹ் பதிவு செய்தான். அதில் ஒன்றை பார்க்கின்ற பொழுது சட்ட சம்பந்தமாக ஆண்கள் பெண்கள் இரு சாராருக்குமே சட்டத்தை பொறுத்தவரை இஸ்லாம் பொதுவாக சொல்லி இருந்தாலும் அவர்களுடைய உடற்கூறின் அடிப்படையில் சில சட்டத்திட்டங்களை பொறுத்தவரை அவர்களை தனிமைப்படுத்தி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் பேசுகிறார்கள். அந்த அடிப்படையில் சட்டத்திட்டங்களை பற்றி பேசிய அந்த பெண்களுடைய அந்த சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவிலே பார்க்க இருக்கிறோம். அடுத்த அதே திருக்குறானிலே நல்ல பெண்கள் கெட்ட பெண்கள் என்று சிலாகித்து சொன்ன பெண்களும் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப இந்த பெண்களை பொறுத்தவரை எப்படி நடந்து கொண்டார்கள், அதற்கு அல்லாஹ் என்ன தீர்வு சொன்னான் என்பதை அல்லாஹ் சூரா நஹ்ல் என்ற அத்தியாயத்தில் 59வது வசனமாக அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்சா லல்ல வஜூஹு முஸ்வத்தம் வஹுவ கலீம், அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சுபச்செய்தி சொல்லப்பட்டால் கோபத்தால் அவர்களுடைய முகங்கள் கருத்து விடுகிறது
எத்தவாரா மினல் கோமி மின் சூயின் மா புஷ்ரபிஹி அயும்சிக்குஹு அலா ஹூனின் அம் எதுசுஹு ஃபித்துராப் அலா சா மா யஹ்குமூன். இப்படி இந்த சுப செய்தி அவர்களுக்கு சொன்ன உடனேயே அவர்கள் இந்த பெண்ணை நாம் வைத்துக் கொள்வதா அல்லது வைத்துக் கொள்வதால் இழிவு ஏற்பட போகிறதே, எனவே இதை வந்து உயிரோடு புதைத்து விடலாமா என்று சொல்லி அவர்கள் ரொம்ப கேவலமான ஒரு நிலைமைக்கு சென்று புதைத்தார்கள். அவர்கள் செய்த அந்த செயல் வந்து மிக கெட்ட செயலாக இருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்ப பெண் குழந்தை தனக்கு என்று ஒரு பெண் வேணும், அதால் அந்த பெண்ணின் மூலமாக ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அது தனக்கு இழுக்கு என்று ஒரு வித்தியாசமாக கருதி அந்த மக்களுக்கு மத்தியில் அதையெல்லாம் அல்லாஹ் உடைத்து நீ பெண் மக்களை பொறுத்தவரை நீ சுப செய்தி அதுதான் நற்செய்தி என்று அல்லாஹ் என்ன செய்தான் அந்த மக்களுக்கு பதிவு செய்தான். அப்ப சமூகத்தில் வந்து மிக இழிவானவர்களாக தரம் தாழ்ந்தவர்களாக அந்த குழந்தை பிறந்து விட்டாலே அவர்களை புதைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான சூழலில் இருந்து அந்த மக்களை மாற்றி இதையெல்லாம் மிகப்பெரிய தவறு என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து இந்த சமூகத்தில் வந்து அல்லாஹ் என்ன செஞ்சான் அவர்களுக்கு மதிப்பீடை கொடுத்தான். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள் ஒரு சமயம், அல்லாஹ் திருமறை குர்ஆனை அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நேரடியாக ஆண்பால் என்ற அந்த சொற்றொடரைய வாக்கியத்தையும் வந்து அல்லாஹ் பயன்படுத்துகிறானே, எப்படி பாருங்க. அதாவது இஸ்லாத்தில் உள்ள வந்தாச்சு, இஸ்லாம் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமைகள் எந்த அளவுக்கு என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஆண்களை பார்த்தே அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தைகளாக ஆண்பாளாகவே இருக்கிறது, எங்களை பார்த்து பேசவில்லையே, அப்ப ஒரு சமயம் எங்களுக்கு அதில் வந்து பங்கு இல்லையோ என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு அவர்கள் கேட்கிறார்கள். ரொம்ப ஆதங்கத்தோடு கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை குறித்து அல்லாஹ் பேசவில்லை என்று சொன்ன உடனேதான் அல்லாஹ் சூரத்தில் அஹ்சாப்ல 35வது வசனமாக அடுக்கு தொடராக சில வசனங்கள் சில வார்த்தைகளை அல்லாஹ் என்ன இறக்கி வைத்தான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் மூமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்வாதிகீன வஸ்வாதிகாத் வஸ்வாபிரீன வஸ்வாபிராத் والخاشعين والخاشيات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافلات والذاكرين الله كثيرا والذاكرات என்று வரிசை அடுக்கிறான். என மனிதர்களை பொறுத்தவரை குறிப்பாக இந்த இஸ்லாமியர்களே இந்த அடுக்கு தொடராக எத்தனையோ செய்திகள் அல்லாஹ் பேசுறான். ஆனால் இன்னைக்கு ஒரு மனுஷன் அடுக்கு தொடராக பேசிவிட்டால் மக்களுக்காக நான் மக்களில் நான் என்று சொன்னால் அதை ஹைலைட் பண்றான். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய எத்தனை விஷயங்கள் இருக்கிற அதை ஹைலைட் பண்ணி இஸ்லாமியர்கள் வந்து ஒரு சந்தோஷம் அல்லது அந்த வார்த்தையை சொன்ன உடனே பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்க முடியல. அப்ப இங்க என்ன அல்லாஹ் அடுக்கிறான், நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும். நீங்க என்ன இப்படி கேட்டுட்டீங்களே, அது ஆண்பாளை குறித்தே பேசுற மாதிரி கேட்கிறீங்களே, இப்ப உங்களுக்கு மிக தெளிவாக நான் ஆணி எடுத்தார் போல் சொல்கிறேன் என்று சொல்லி யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அதே போல வல்முமீனோ வல்முமீனாத் இறை விசுவாசிகளாக இருக்கக்கூடிய ஐயமான் கொண்ட ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வல்கானித்தீன வல்கானித்தாத் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வணக்கம் புரியக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், வஸ்வாதிகீன வஸ்வாதிகாத் உண்மை சொல்லக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வஸ்வாபிரீன வஸ்வாபிராத் பொறுமை காக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வல்ஹாஷியீன வல்ஹாஷியாத் அல்லாவை அஞ்சக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், வல் முத்தசத்தியகீன வல் முத்தசத்தியகாத் அதே போல தர்மம் செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, வஸ்வாயிமீன வஸ்வாயிமாத் நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொண்ட ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், வஸாக்கிரீன அல்லாஹ கசீரன் வஸாக்கிராத் அல்லாஹ்வை நினைவுகூரக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அத்தல்லாஹு மஃஃபிரத்தும் வாஜிரன் அலீமா அல்லாஹ் பாவ மன்னிப்பை அவர்களுக்கு வழங்குகிறான், வாஜிரன் அலீமா மகத்தான கூலியை அவர்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் என்று மிகப்பெரிய சுப செய்தி சொன்னான். அப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருந்துச்சு. ஆக நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய இபாதத் வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரை வீண் போகல, எப்படி ஆண்களுக்கு இருக்கிறதோ அதே போன்று நமக்கு இருக்கிறது, ஆண்களுக்கு எப்படி கூலி இருக்கிறதோ அதே போன்ற கூலி நமக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டார்கள். அப்ப எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்ததாக அவர்கள் வந்து கருதினாங்களோ அந்த உயர்வு கொடுக்கலையோ அப்படின்னு சொல்லி நினைத்து கேட்டதற்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டான், இல்ல இல்ல, ஏதை ஆண்கள் செய்கிறார்களோ அதற்கு ஈடாக நீங்கள் செய்தால் ஒருவேளை ஆண்கள் செய்யக்கூடிய செயலை செய்ய முடியாமல் போனால் இப்ப ஜமாத்துக்கு அவர்களுக்கு வர வேண்டிய கட்டாயம் இல்லை, ஆனா இதுக்குள்ள நன்மை அல்ல அப்படியே வழங்குறான்.
போர்க்களத்திற்கு ஆண்கள் போய் கலந்துக்கலாம், பெண்கள் போய் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை, கலக்க கூடாது. ஆனால் அதற்குண்டான கூலிகள் கிடைத்துவிடும். ஆனால் அல்லாஹ் அந்த அளவுக்கு நீதி வழங்குகிறான், மிக சமமாக அவர்களுக்கு கூலி உண்டு என்ற அந்த சந்தோஷமான செய்தியை சட்டத்தை வந்து அல்லாஹ் சொன்னான். அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் அந்த நடைப்பயில போனாங்க. அதனாலதான் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான்னு சொன்னா, பொதுவாக சொன்னாலும் அவர்களை குறித்து சில விஷயங்கள் வந்து தனிமையாக பேச வேண்டும், அது அவர்களுக்கு மட்டுமே உண்டான சட்டம் என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் சில விஷயங்களை வந்து அவர்களை முன்னோக்கி பேசுறான். அடுத்து தாய், தாய் என்ற அந்த ஸ்தானத்தில் உள்ள அந்த பெண்ணை குறித்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த குழந்தைகள் கண்ணியம் கொடுக்க வேண்டும். என தகப்பன் என்பது மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல தான் வந்து வைக்கப்படுறாங்க இஸ்லாத்து அடிப்படையில். ஆனால் முதல் இடத்துல வைக்கக்கூடியது வந்து தாய் என்ற அந்த பெண்ணுக்கு தான். அல்லாஹ் பல்வேறு செய்திகளை சொல்றான். சூரத்துல் லுக்மான்ல 14வது வசனமாக சொல்கின்ற பொழுது, வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வ ஃபிஸாலுஹு ஃபி ஆமைனி அனிஷ்குர்லி வலி வாலிதைக வ இலையல் மசீர். நான் மனிதனுக்கு உபதேசம் செய்தோம், என்ன உபதேசம் செய்தோம், அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்தோம். இங்க பெற்றோர்கள் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து புரிய வைக்கிறான், இந்த பெற்றோர்களில் யார் அதிக உரிமை படைத்தவர்கள் என்பதை சொல்லும் முகமாக அல்லாஹ் நேரடியாக சொல்றான். அந்த தாய் இருக்கிறாள், அவளை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமாயி அவளை பெற்றெடுத்தாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பார்ப்பதற்கு வேணா ஒண்ணுமே தெரியல, இன்னைக்கு ரொம்ப ஈஸியா கொண்டே முதியோர் இல்லத்தில் வர்றான், உருப்பிடுவானாங்க, ஜீரணிக்க முடியுதா? அந்த தாய்க்கு பணிவிடை செய்வதன் மூலமாக எவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கிறது. அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள், அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ் வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய பெரும்பாலான இடங்களில் அந்த தாய் தந்தையரை அல்லாஹ் வந்து முதன்மைப்படுத்துகிறான் என்று சொன்னால் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ஒதுக்கிறான். தாய் தந்தையரை விட்டுட்டு கேட்டா என் மனைவிக்கு தாய்க்கு ஒத்துவரும், ஒத்துவரன்னா என்ன செய்ய, உன் மனைவி கழட்டி விடு, நாலு பேர் அப்படி செஞ்சுன்னு சொன்னா புரியும். இன்னைக்கு என்னுடைய தாயை கழட்டுவதற்கு, தந்தையை விரட்டுவதற்கு, முதியோர் இல்லத்தில் தூக்கு போடுவதற்கு தயாரா இருக்கான், ஜீர்ணிக்க முடியுதாங்க. அது அல்லாஹ் சொல்றான், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் அடைந்து அவள் ஒன்று சுமந்து பெற்றெடுத்தால், சாதாரணமா இருக்கல, ஒரு சின்ன கட்டி வந்தா தாங்க முடியல, சுமக்க முடியல, ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ வந்து தொடர்ந்து கையில் சுமந்துட்டு போக முடியல, நீ 2.5 கிலோ 3 கிலோ 3.5 கிலோ உன்னை வந்து சொகுசான முறையில் இந்த லெவல்ல தான், 3 கிலோவில் தான் உன்னை பெத்து எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி எதை எதையோ உட்கொண்டு அவள் வந்து தன்னை வந்து வருத்தி கொண்டு 3 கிலோவை பல மாதங்களாக சுமக்கிறாள் என்று சொன்னால் சாதாரண சுமையாது. ஆனா நீ நினைக்கிறான், சாதாரண சுமையா நினைக்கிறான், அவளுடைய மனைவி பெறுவதைத்தான் அவனு கஷ்டமாக கருதுனான், அவன் பெற்றெடுத்த குழந்தை தான் அவனுக்கு கஷ்டமா தெரியுது. இவனை ஒருத்தி பெற்றெடுத்தாலே இன்றைக்கு எங்கு கிடக்கிறாள், முதியோர் உள்ளத்தில் கிடக்கிறாள், அல்லது அனாதையாக விடப்பட்டவளாக கிடக்கிறாள் என்று சொன்னால் நீலாம் போய் அல்லாட்ட என்ன பதில் சொல்ல முடியும், யார் இப்படி செய்யறான்னு, உண்மையிலேயோ துரோகி, இவனை விட நஷ்டவாளி உலகத்தில் யாரும் இருக்க முடியாதுங்க. அதாவது அல்லாஹ் சொல்ல, இது மாத்திரமல்ல, இந்த சுமை மாத்திரமல்ல, அடுத்து தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய உடலின் மூலமாக சுரக்கக்கூடிய அந்த பாலை அவள் ஆமேன் 2 ஆண்டுகள் பால் கொடுக்கிறாள், பால் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சட்டத்தை சொல்றான். தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய உடலில் உள்ள ரத்தம் எல்லாம் கலந்து அவள் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாம் கலந்துதான் உனக்கு அவளுடைய மார்பில் இருந்து பால் சுரந்து வருகிறது என்று சொன்னால் இதை நீ எவ்வளவுதான் விலை கொடுத்து வாங்கினாலும் கிடைக்காது மனுஷா, நீ எங்க போனாலும் வாங்க முடியாது, கோடிகள் இல்ல ஏதோ கொடுத்தாலும் இந்த தாய்ப்பால் என்பதை வாங்க முடியாது. உனக்கு ஒருவேளை உன்னுடைய தாயிடத்தில் இல்லை, இன்னொரு பெண் உனக்கு பால் கொடுத்து விட்டால் அவளும் உன்னுடைய தாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் எங்க நிப்பாட்டது? பெண்ண சாதாரண இடத்துல நிப்பாட்டுதா? நீ அந்த பெண்ணிடத்தில் 5 மிடர் சூப்பி தண்ணி, அதான் அந்த பாலை குடித்து விட்டால் அந்த தாயும் உனக்கு தாய் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பெருமையை அல்லாஹ் அந்த பெண் குலத்திற்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அப்ப ஒரு தாய்க்கு கட்டுப்பட வேண்டும், ஒரு தாய்க்கு நீ என்ன செய்யணும், பணிவிடை செய்ய வேண்டும், ஒரு தாய்க்கு உண்டான மரியாதைகளை கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த தாய்க்கு உண்டான சட்டம் என்ன, உன்னுடைய குழந்தைக்கு உன்னுடைய அழகு கெட்டுவிடுது என்று சொல்லி நினைக்காமல் நீ உன்னுடைய பாலை ஊட்டுவதன் மூலமாகத்தான் அந்த குழந்தையை உனக்கு பணிவிடை செய்யக்கூடிய குழந்தையாக பெற முடியும். ஏன்னா இது போனா தானங்க, இது போய் அங்க இறங்கி இவளுடைய உடல் அவளுடைய உடல் அவனுடைய உடலிலோ அல்லது அவளுடைய உடலிலோ ஒன்றாக கலக்கக்கூடிய சூழலை 2 ஆண்டுகள் எல்லாம் ஏற்படுத்த சொல்றான். இது இன்னைக்கு ஃபேஷனா போச்சு, 3 மாசம் 6 மாசம் கொடுத்தோன்னு அப்படியே பால் நிப்பாட்டுறது,
அது வேலைக்கு போறங்கற வந்து பேரில் வந்து பல பெண்கள் வந்து எவ்வளவு மாசத்துல வந்து அதை தொலைச்சிட்டு புட்டிப்பாளுக்கும் அல்லது வந்து வேலைக்காரிட்ட கொடுத்து நீதான் தாய்ங்கிற ஸ்தானத்துல கொண்டு நிப்பாடிட்டு போறோம்னு சொன்னா இந்த குழந்தைகள் எனக்கு பணிவிடை செய்யக்கூடிய குழந்தையாக வரும் என்று எதிர்பார்த்தார் ஒரு முட்டாள். நான் என்ன எவ்வளவு முட்டாள் தானா? நானே அந்த குழந்தைக்கு பால் பால் ஊட்ட வேண்டும், சீராட்ட வேண்டும். இன்னைக்கு பாக்குறேன், பேஸ்புக்ல பாக்குறேன், அழுகிறாங்க. சில பணிப்பெண்கள் விட்டு விட்டு சென்றதனால் மிகப்பெரிய பாதிப்புக்காளான அரபு குல அந்த குழந்தைகளை பார்க்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தங்க? அப்ப யாரு உனக்கு அந்த குழந்தைக்கு யார் தாயாக தெரிகிறா? பணிப்பெண்கள் தாயாக தெரிகிறார்கள், வீட்டில் உண்டான முதியோர்கள் தாயாக தெரிகிறார்கள். தன்னுடைய தாய் தாயாக தெரியவில்லை, தன்னுடைய தந்தை தந்தை தெரியல. அதனால் என்ன ஆகுது? அந்த குழந்தை தாய் பாசம் என்றால் என்ன, தந்தை பாசம் என்றால் என்ன, இரண்டு பேருடைய பாசங்களை விட்டு விலகி வாழுது. கடைசியில் பெரிய ஆளான பின்னாடி அந்த குழந்தையும் உங்களுக்கு ஒதுங்கி வாழுது. அப்ப நீ கவலைப்பட்டினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய சட்டத்தை சொல்கிறது, சாதாரண ஒரு சட்டமா? நீ இரண்டு ஆண்டுகள் அதற்கு பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. பல் வளர்ந்து அதற்கு பின்னாடி அதை கடிக்கக்கூடிய சூழல் வந்தால் அது ஒன்றரை மாசத்துல ஒன்றரை வருஷத்துல நீ அதற்கு அடுத்து பரிசீலனம் பண்றதுல தவறு கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை அப்படியே முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல மறைத்து அப்படியே ஒதுக்குறேன்னு சொன்னா மிகப்பெரிய துரோகம் என்பதை அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். ஆக பெண்கள் தனக்கு குழந்தைகள் பணிவிடை செய்யக்கூடிய குழந்தையாக வரணும்னு சொன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை வந்து பின்பற்ற வேண்டும் என்பதை வந்து பாடமாக படிக்கிறோம். அதே போல அடுத்து பெண்கள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்தியாக சொல்கின்ற பொழுது அந்த பெண்ணை உன்னுடைய வசதிக்காக வேண்டி உன்னுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி திருமணம் முடிக்கிறவாறு அந்த திருமணம் முடிக்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு உண்டான அந்தஸ்தை சட்டத்தை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சூரத் நிசாவிலே 4வது வசனமாக அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வாத்து நிசா சதகாத்திஹின் நிஹலா, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் கொடைகளை அழகான முறையில் கொடுத்து விட்டு நீங்கள் அந்த பெண்ணை செலக்ட் பண்ணுங்க, தேர்ந்தெடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்னைக்கு இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வரதட்சணை எப்படிலாம் ஏமாத்தி எந்த ரூபத்தில் வாங்கணுமோ அப்படியாப்பட்ட ஒரு அயோக்கியர்கள் கொள்ளையர்கள் இன்னைக்கு இருந்து கொடுக்கிறாங்க. கொள்ளையனோட மோசமானவங்க, பிச்சைக்காரோட மோசமானவங்க. பெண்ணிட்ட போய் கையேந்திருந்து இருக்கே, அல்லாஹ் கொடுத்த சட்டம் இது. நீ ஒரு பெண்ணாக இருந்தால் உனக்கு ஆண்மகன் கொடுத்து விட்டு தான் உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அழகான சட்டத்தை சொல்ற சொல்லிட்டு பாருங்க. அல்லாஹ் அதுக்கு அடுத்து தொடர்ல சொல்லும் போது ஒருவேளை நீ கொடுக்கிறப்பா, நீ கொடுத்த அந்த பொருளை வாங்கிட்டு உனக்கு அவங்க மனமும் வந்து திரும்பி கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க. அல்லாஹ் பெண்ணுடைய இயல்பு என்ன தெரியுமா, வாங்கிட்டு அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. இன்னைக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க, சிறுவாட்டு காசு மாதிரி 100, 200, 500, 1000 சேர்த்து வச்சிருப்பாங்க. கணவன் தலையை பிச்சு கட்டிப்பான். என்ன ஒரு சகோதரன் சொன்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சில ஊர்கள் அப்படி செய்வாங்க, வந்தவன என்ன செய்வாங்க, உறவுகள் வந்து 100 பிறந்துருச்சுன்னு சொன்னா 100, 200 சொல்லி வைப்பாங்க. இப்படி வைத்ததை வந்து அந்த குழந்தைக்காக வேண்டி இருக்கணும் சொல்லி ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறான். இவன் மோடி அறிவிக்கிறான் எல்லாம் பணம் வச்சிருக்க அப்புறம் பிச்சைக்காரன் சொல்லி, பிச்சைக்காரன் ஆயிட்டதுனால பணம் இருக்குது, பிச்சைக்காரன் ஆயிட்டதுனால இந்த காசை எடுத்து செலவழிக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இதை யதார்த்தம், மனுஷனுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி சேர்த்து வைத்திருந்ததெல்லாம் என்ன செய்ய எடுத்து வைக்கக்கூடிய எடுத்து செலவழிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு என்ன செய்வோம், தள்ளப்படுவோம். அப்ப அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இந்த மாதிரி பெண்களுக்கு நீங்கள் கொடுத்தா கூட சில வேளைகளில் அவர்கள் உனக்கு அதை மனமும் வந்து திரும்ப தருவார்கள். அப்படி தந்தால் நீ அழகான முறையில் புசித்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி திருமணம் முடிக்கிறீங்களா, திருமணம் முடிக்கும் பொழுது நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணும், ஹதீஸ் இருக்கு, ஹதீஸ் போல வசனங்கள் மட்டும் பேசுறேன். அல்லாஹ் சூரத்து வக்ரால 221 சொல்கின்ற பொழுது ஒரு அழகான ஒரு பாடத்தை சொல்றான். வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின், ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண்ணை அவர் ஈமான் கொள்ளாதவரை திருமணம் முடிக்காதே. ஒரு முஷ்ரிக்கா இருக்கா, மூமின் அல்லாம இஸ்லாம் அல்லாத ஒரு பெண்ணாக இருந்தா நீ திருமணம் முடிக்காது. இப்படி சொல்லிட்டு எல்லாம் முடிச்சிடல. அடுத்து பாருங்க, ஏன் நீ போறடா, நீ எதுக்காக வேண்டி இந்த மாதிரி வேலையை பாக்குற, நீ லவ்வோ அது இதுன்னு சொல்லி வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அவள்கிட்ட போறீல. அந்த போறதுடைய முதல் நோக்கம் என்னவா இருக்கும், அல்ல அடிக்கிறான் பாருங்க, வல அமத்தும் மூமினத்துன் ஹைரும் முஷ்ரிக்கத்தின் வலவ் ஆஜபத்துக்கும். நீ இப்படி போய் முடிக்கிறியே ஒரு முஷ்ரிக்கான பெண்ண, அதை விட ஒரு அடிமை பெண் உனக்கு சிறந்தவளாக இருக்கிறாள். யாரை விட, இந்த முஷ்ரிக்கான பெண்ணை விட அடிமை பெண் சிறந்தவராக இருக்கிறாள் சொல்லிப்பிட்டு நிப்பாட்டல. வலவ் ஆஜபத்துக்கும், ஒருவேளை
அவள் உன்னை ஆச்சரியம் தரக்கூடிய அளவுக்கு பேரழகியாக உனக்கு கண் முன்னால் தோன்றி உன்னை ஈர்த்து திருமணம் முடிக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு வர்றா. அந்த நேரத்தில் கூட அதை விட ரொம்ப பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா மூமினான சாலிகான ஒரு அடிமை பெண்ணா இருக்கா பாரு, அவ்வளவு முடி, எவ்வளவு பெரிய பாடம், எவ்வளவு பெரிய உரிமை, ரைட்ஸ் பெண்கள் கொடுக்கிற பெண்களுக்கான சட்டத்தை பாருங்க. அடுத்து சொல்ற ஆம்பளைக்கு அதே மாதிரி வளா துன்கிகள் முஷரிக்கின ஹத்தா யுமினு, அதே மாதிரி ஆம்பளைகளுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யறீங்க, உங்களுடைய பெண்களை மனம் முடித்து கொடுத்தால் நீ எதை செஞ்சிடாத, அந்த மாதிரி ஈமான் கொள்ளாதவர முடிச்சு கொடுக்காத. வளா அபது மூமினு ஹயிர்மு முஷரிக்கும் வளவாஜபக்கும், அதே போலதான் உனக்கு ஒரு அடிமை, ஒரு அடிமை ஆண் வந்து சிறந்தவனாக இருக்கிறான். அந்த நீ எந்த முஸ்ரிக்கான ஆணை பார்த்து உன்னுடைய பெண்ணை கொடுக்க போறியோ, அவன் உனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டி, ரொம்ப அழகா ஆச்சரியம் தரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அதை விட இவன் தான், இந்த அடிமை தான் உனக்கு சிறந்தவன். எனவே இப்படி நீ தேர்ந்தெடு என்று சொல்லி திருமணம் முடிக்கக்கூடிய அந்த சட்டத்தையும் அல்லாஹ் ஒழுங்காக சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதுக்கடுத்து அவங்க வாழ்றாங்க, வாழும் பொழுது மன முறிவு, மன மாச்சரியங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் வந்தால் அதற்கான தீர்வுகள் அந்த பெண்களுக்கு சொல்றான். எப்படி சொல்றான், அல்லாஹ் சொல்லும் பொழுது வல்லாத்தி தகாஃபுன நுசூஸுஹுன்ன ஃபஅலூஹுன்ன ஃபஅலூஹுன்ன வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி வதுருபூஹுன்ன. சூரத்து ரிசாலா 34வது வசனமா சொல்கின்ற பொழுது உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வரும் என்று சொல்லி நீங்கள் பயந்தால் அழகான முறையில் உபதேசம் பண்ணுங்க, பேசுங்க முதல்ல. ஏன்னா பேச்சுவார்த்தையே இன்னைக்கு சரியில்லைங்க, இன்னைக்கு நிறைய பார்க்கறோம் மனமுறிவு மனமாச்சரியங்கள் வரும் பொழுது பேச்சுக்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் தடிப்பனான பேச்சுக்கள், தவறுதான பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாகத்தான் பிரச்சனைகள் வந்து பயங்கரமாயிடுது. ஆனா அல்லாஹ் சொல்றான் அழகான முறையில் உபதேசம் பண்ணுங்க. அந்த உபதேச கண்ட்ரோல்ல வரலன்னு சொன்னா படுக்கையை விட்டு ஒதுக்கி வைங்க. இது எல்லாமே ஆண்களுக்கு சொல்லக்கூடிய சட்டம், பெண்கள் சார்பாக. ஒரு பெண் உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னா இப்படிதான் நடக்கணும் சொல்லி இன்னைக்கு சில ஆண்கள் கேள்விப்படுறான், என்ன ஒதுக்கி வச்சாரா ஜெரத்துங்க வந்து போச்சா, எங்க பீஸ் போயிடுக்கு, போயிடுச்சு, எங்க போகணுமோ அங்க போகக்கூடாது, எங்க போகணுமோ அங்க போயிடு, போகக்கூடாது அங்க போயிடுச்சு. அல்லாஹ் சொல்றான் ஸ்டெப் ஸ்டெப்பா அழகான முறையில் பேசுனா இவன் ஒன்னு பேசுற அங்கிருந்து மூணு பேச்சு வருதுங்கிறான், இவன் ஒரு அடி நவனன்னு சொன்னா அவர் 9 அடி நகலுது அப்படிங்கிறான், உருப்பிடுமாது. அல்ல அடுத்து சொல்றான் அதுலயே சரிப்பட்டு வரலையா, அடியுங்கள் அவர்களை. இவன் வாங்கிட்டு இருக்கான் சிலர் பாத்தீங்கன்னா, சிலர் கிண்டலாவே பேசிட்டு இருக்காங்க, நிறைய நடந்துகிட்டு இருக்கு, கொடுமையா இருக்குங்க அது. என்னடா உனக்கு என்ன, நீ ஆம்பளையா இருக்கிற இல்ல தெரியாம கேக்குறேன், உனக்குன்னு சொல்லி அந்த ஆண் வர்க்க ஆம்பளைன்னு சொல்லி சக்தி இருக்குல்ல, அதை நீ இழக்கிற. அர்ரிஜால் கவ்வாமுன்னு நீயே தான் நிர்வாகம் பண்ண கூடுவேன், அவ வந்து ஓமல நிர்வாகம் பண்ண கூடாது. அவ எவ்வளவா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ஒண்ணும் இல்ல, நீ தான் பவர்ஃபுல். உன்ட பவர் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீற, அம்மா உம்மா தம்மா இதெல்லாம் தேவையில்லை, என்ன கொஞ்சம் கெஞ்சறது என்னண்டே, எது கெஞ்சம், கெஞ்ச வேண்டியதுல அடங்க வேண்டியதுல பேச வேண்டியதுல ஆலோசனை பண்ண வேலை செய்ய, எல்லா தொட்டதுக்கெல்லாம் போய் 100 விஷயத்துக்கு போகும்போதுதான் ஒன்னு வந்து ஒதுக்கி வைக்கப்படுது. அப்ப அவர்களை எப்படி வைக்க வேண்டும் என்று அழகான ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபைன் அதானக்கும், அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டால் ஃபதா தபூ அலைகின்ற சபீரா, வேறு வழியை தேடாதீங்க, இதெல்லாம் செஞ்சா உனக்கு கட்டுப்படுவாங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றது என்ன, இது மாதிரி நீ செஞ்சினா உனக்கு அவள் கட்டுப்படுவாள், உனக்கு கட்டுப்படல, நீ இத முறையா செய்யல, நீ பொம்பளை அவ ஆம்பளை அப்படியே நேர் மாற்றம் எடுத்துக்கணும், அதான் அர்த்தம். ஆனா சரியாக அல்லாஹ்வுடைய வசனம் போய் ஆகாது, அல்லாஹ்வுடைய வசனம் போய் இந்த 3 ஸ்டெப் சொல்லிட்டு இந்த 3 ஸ்டெப்ல 3வது ஸ்டெப் வரும் பொழுது ஃபைன் அத்தாயனலக்கும், அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் வேற்று வழியை தேடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான் வேற்று வழியை தேட முடியாது, இதையும் மீறி சிலது இன்னைக்கு ரொம்ப ரேர் அது. அப்படி நின்றுச்சுன்னு சொன்னா இங்க ஒரு நடுவர் அங்க ஒரு நடுவர் கூப்பிட்டு அழகான முறையில் பிரிஞ்சிருங்க அப்படின்ட்டு அங்கதான் விவாகரத்துங்கிறத அந்த உரிமையை கொடுக்கறது. அந்த விவாகரத்து கூட எடுத்தெடுப்புலேயே சொல்ல சொல்லல, அல்லாஹ் சன்னஞ்சன்னமாக ரொம்ப அழகாக சொல்றான், அது ஒரு நீண்ட நெடிய செய்தி. அந்த தலாக்கு தான் இன்னைக்கு வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு, தலாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முறையாக ஒரு முறையாக இஸ்லாமிய சமூகத்தில் சில கொடுக்கல, அதனாலதான் எவனும் பேசுறான், அலகாபாத் நீதிமன்றம் பேசுறான் முஸ்லிம்களுடைய அந்த தலாக் சட்டம் சரி, நீ என்னடா பேசுறதுன்னு கேக்குறேன், நீ ஓ சட்டம் சரியா இருக்குமா இல்ல இறை சட்டம் சரியா இருக்குமா, வா பேசி பார்ப்போம், டிபேட் பண்ணி பார்ப்போமா. இறை சட்டத்துக்கு முன்னாடி எந்த சட்டமும் நீ தூக்கி ஓடி போயிடும், எரிஞ்சிடணும், அது அப்படித்தான். ஆனா பாக்குறதுக்கு தெரியும், ஆனா அதை கொண்டு வந்து நிப்பாட்டம்னா இறை சட்டமா இவன் சட்டமா அப்படின்னு சொன்னா
மனிதன் சட்டம் மற்றும் மனித சட்டம் வந்து காணாம போயிடுது. இது யதார்த்த உண்மை நிலைமை அது. ஆனா இந்த உண்மை நிலையை புரிய வைக்காமல் இந்த சமூகத்திலும் இந்த இஸ்லாத்திலேயும் வந்து மதுஹப் என்ற பெயரில் வந்து முத்தலாக் சொன்னால் சென்று விடும் என்ற தவறான ஒரு கொள்கை இருக்கிற காரணத்தினால் வந்த விளைவு அது உள்ள நம்ம போக வேணாம். அப்ப அந்த தலாக் என்ற அந்த உரிமையை அழகான முறையில் கொடுத்து விட்டு அங்க கூட அல்ல எந்த அளவுக்கு அவர்களுக்கு உரிமை ரைட்ஸ் தர பாருங்க. பெண்களுக்கு உண்டான சட்டத்தை சொல்லும் போது அதே தொடர்ல சூரத்து நிசால வரும்பொழுது படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒருவேளை நீங்கள் அவளை பிடிக்காமல் நீங்கள் வேறு ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்க ஏற்பட்டால் நீங்க அழகான முறையில் பிரிஞ்சிருவீங்க. அப்படி பிரியும் பொழுது அவளுக்கு நீ குவியல் குவியலாக எதை கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து நீ திரும்ப பெற்றுக் கொள்ளாதே, வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செய்ய அழகான முறையில உரிமை விட்டு விடு என்று சொல்லி அவளுக்கு உண்டான அந்த உரிமைகளை பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு உண்டான சட்டம் வல் முத்தல்லக்காத்து குரு, அந்த பெண் வந்து மூன்று மாதவிடாய் காலங்கள் வருகின்றவரை அவள் அதை அதிலிருந்து தூய்மை அடைகின்றவரை என்ன செய்வா, தன்னுடைய அந்த ஒவ்வொரு தலாக்குக்கு வந்து எதிர்பார்ப்பாள் என்று அந்த சட்டத்தையும் சொல்லிட்டு அந்த பெண்கள் தங்களுடைய கருவறையில் ஒருவேளை குழந்தை இருந்தால் இந்த குழந்தை அவனுக்கு போய் சேரணுமா என எதிரியாயிரமா தலாக்கு விட்டவனா அப்படிலாம் சொல்லி இல்லாம அழகான முறையில அந்த குழந்தை அவனுக்குள்ளது, எனவே அதை நீங்கள் பெற்று எடுத்துக் கொடுங்கள் என்று உபதேசத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக சூரத்து பக்ராவில் 228வது வசனம் பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்து பெண்களுக்கான சட்டமாக அல்லாஹ் சொல்கின்ற பொழுது பெண்கள் வீடுகளில் தான் அடங்கி இருக்க வேண்டும். அறியாமை காலத்து பெண்கள் சுற்றி திரிவது போல வீதி வீதியாக கடை கடையாக தெரு தெருவாக சுற்றக்கூடாது என்ற அந்த ஒழுங்குமுறையை அல்லாஹ் வந்து சொல்லித்தரான். பெண்கள் என்று சொன்னால் இப்படித்தான், பெண்கள் வீட்டில் கண்கள் அப்படின்னு நம்ம அது மாதிரி அவர்கள் வீட்டில் ஒரு தங்கத்தை போல அழகான முறையில் ஒரு பாதுகாப்பா வைக்க வேண்டியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா தஹ்லான பில் கவுல், வார்த்தைகளில் குலைந்து விடாதீர்கள் பெண்களை என்று அல்லாஹ் சட்டத்தை சொல்றான். ஏன் ஆம்பளைக்கெல்லாம் அந்த சட்டம் இல்ல, வார்த்தையில நீங்க எப்படி கொஞ்சினாலும் கெஞ்சினாலும் ஓ வார்த்தைக்கு சில மதிப்பு தான் இருக்கு அவ்வளவுதான். ஆனா பெண் என்ற அந்த வார்த்தை ஒரு 70 வயசு 80 வயசு ஒரு பெண்ணுடைய அந்த குரலை கேட்டா கூட இவன் வந்து வேறு மாதிரிதான் சிந்திப்பான். அந்த பெண் 70 வயசா 80 வயசா விட 17 வயசா 20 வயசா என்று தான் சிந்திப்பான். ஏன்னா அந்த குரலுக்கு என்று சொல்லி ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அதனால அல்லாஹ் சொல்றான் பெண்கள் தங்களுடைய குரலால் குலையவே கூடாது. வீட்டில் வந்து பெல் அடிக்கிறாங்க, கதவு தட்டுறாங்க, இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா இழுக்கிறாங்க, ராகம் பாடுறாங்க, வாங்களே இருங்களே வெளியே போயிருக்காங்களே எதுக்குன்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் பயப்படணும். ஆகா பயங்கரமான அளவு எப்படி இந்த ஆள் கட்டிட்டு குடும்ப நடத்துறாங்க தெரியல அப்படிங்கிற மாதிரி யாரு இருக்காங்களா பாய் இல்ல வெளியே போயிருக்காங்க அப்படின்னா அடுத்து கேட்பான், ஓடியே போயிருப்பான், இந்த ரெண்டு பதில ஓடி போயிருப்பான். யாருங்க இழுத்திங்கன்னு வைங்க வம்பா போயிடும். நம்ம சென்னை போன்ற நகரங்களில் கடைக்கு வருவாங்க, வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கடலை போடுறதுன்னு சொல்றோம்ல அண்ணாச்சியே இழுத்து பேசி அது ஒவ்வொன்று ராகம், ஒவ்வொரு பொருளுக்கு ராகம் போட்டு அந்த அண்ணாச்சி ராகமாக பேசுறதை ரசிச்சு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் கடலை போட்டு தான் சாமான் கொடுப்பாங்க. நம்ம போனால் 5 நிமிஷத்தில் விரட்டி விட்டுறோம், போய் பாருங்க. அப்ப என்ன இருக்கு, நீ புர்கா போட்டுக்கிட்டு அல்ல தலையில வந்து துப்பட்டா அல்லது வந்து சேலையை போட்டுட்டு போய் அங்க போய் குழஞ்சி பேசுறதுங்கிறது சரியாது. தெருக்களில் வியாபாரிகள் வர்றாங்க விற்கிறாங்கன்னு சொன்னா வழி எல்லாம் போய் வாங்குறீங்கன்னு சொன்னா அது என்னவோ அதை மட்டும் பேசிட்டு அதோட கட்டு கட் பண்ணி வந்துகிட்டே இருக்கணும். இந்த அம்மா வந்து ஒரு மாதிரி சுடுமூஞ்சி அப்படிங்கிற மாதிரி காட்டுறேன். நீ இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒன்று, ஃபலா தஹ்லான பில் கவுல், வார்த்தைகளில் நீங்கள் குலைவாதீர்கள், குலைகிறதுக்கு வேலையே கிடையாது. உன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவனுடைய எவனுடைய உள்ளத்தில் வந்து நோய் இருக்கிறதோ அவன் தவறான எண்ணத்திற்கு வந்து விடுவான் என்று அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பை அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்து பெண்கள் கேட்ட கேள்வி சம்பந்தமாக சொல்கின்ற பொழுது வயசு அலுவனக்கானில் மஹீல், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறார்கள் பெண்கள் மாதவிடாயை பற்றி நபியை உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, குல் ஹுவாதா அது ஒரு அசுத்தமானது, ஃபாத்தசிலு நிசாஃபில் மஹீல் அது போன்ற தினங்களில் நீங்கள் அவர்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். விலகிக் கொள்ளுன்னு சொன்னா ஐயர் வாழ் செய்யற மாதிரி சுத்தமா ஒதுக்கறது இல்ல, உடல் உறவு உள்ள கூட அவ்வளவுதான், பாக்கி அவங்ககிட்ட எல்லாமே அனுமதி, முத்தம் கொடுக்குறீங்களா பிரச்சனை இல்ல, வடியில் படுக்கிறீங்களா பிரச்சனை இல்ல, கட்டி அணைக்கிறீர்களா பிரச்சனை இல்ல, எல்லாமே அனுமதி, உடல் உறவு மாத்திரம் கொள்ளக்கூடாது இது மட்டும்தான் தடை சொல்லிவிட்டு வலா தக்ரபூஹுன்ன ஹத்தாய துஹுர்ன அவர்கள் சுத்தமடைகின்றவரை நீங்கள் அவர்கள் நெருங்க வேண்டாம் அப்படின்னா உடல் உறவு கொள்ள வேண்டாம். ஃபைதா தத்தஹர்ன ஃபத்தூஹுன்ன மின் ஹைஸ் அமரக்குமுல்லா அவர்கள் தூய்மை அடைந்து விட்டால் அவர்கள்ட்ட நீங்கள் விரும்பியவாறு என்ன செய்யுங்க வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சூரத் பக்ரால 222வது வசனமா பார்க்கிறோம். அதே மாதிரி லிஹார் என்ற சட்டம், அதாவது தாய்க்கு ஒப்பாக்குறது, என்னுடைய தாயை போன்று உன்னுடைய முகம் இருக்கிறது,
என்னுடைய தாயை போன்று உன்னுடைய முதுகு இருக்கிறது, என்னுடைய தாயை போன்று உன்னுடைய கை இருக்கிறது என்று சொன்னால் தலாக் ஆகிவிடும். அந்த நேரத்தில் அப்படி சட்டம் இருந்துச்சு. அதை ஒரு பெண் வந்து முறையிடுறாங்க, நான் கணவனோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன், திடீர்னு படி லிகார் பண்ணிட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதரே வந்து முறையிட்டார்கள், அதான் முஜாதலா என்று அல்லாஹ் வந்து அத்தியாயத்தை இருக்கிறான். ஒரு பெண் வந்து தர்க்கித்தாள், கேள்வி கேட்டாள் என்று சொல்லி கதசமி அல்லாஹ் கவுலல்லத்தி துஜாதிருக்க ஃபீ ஜௌஜிஹா வ தஸ்தகீர் அல்லாஹ் வல்லா இஸ்மோ தஹாவரக்குமா என்று சொல்லி அதில் சட்டத்தை இறக்கி அதை வந்து தளர்த்துறான். அப்படி என்ன செய்யறாது, அப்படி விவாகரத்து ஆயிராது என்று சொல்லி சட்டத்தை இறக்கிறான். அந்த சூரத்து முஜாதலா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அடுத்து வந்து பெண்ணை பொறுத்தவரை தெருக்களில் போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஒழுங்கை சூரத்து 131வது வசனமாக சொல்கின்ற பொழுது வக்குல்லில் முமினாத்தி யகுதுல்ன மின் அபசாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுபதீன ஸீனத்ஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா. ஒரு முமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை மட்டுப்படுத்திக் கொள்வார்கள், அதே மாதிரி தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள், தங்களுடைய அலங்காரத்தை எது இயற்கையாக வெளியில் தெரிகிறதோ அதை தவிர வேறு எதையும் காட்ட மாட்டார்கள் என்று சொல்லி யார் யார்ட்டையெல்லாம் காட்டலாம் என்று சொல்லி சில பட்டியலே சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு 31வது வசனம் சூரத்து 100ல சொல்லிட்டு கடைசியில் சொல்லும் போது வலா எதுரிபின பி அர்ஜுனிகின்ன, அவர்கள் தங்களுடைய காலை அடித்து நடக்கக்கூடாது, தன்னுடைய அழகு வெளியில தெரியட்டும் அல்லது நான் யார் என்று தெரியட்டும் என்று அறியப்படுவதற்காக வேண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொலுசு போட்டு செல் 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 கொலுசு இதுக்குண்டே டிசைன் பண்றான். இதெல்லாம் அனுமதியே கிடையாது. சில வீடுகளில் போய் உட்கார்ந்தோம்னு சொன்னால் அல்லது தெருக்களில் அமர்ந்து நின்று இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஈர்க்கப்படுவாங்க. இது அல்ல விரும்பவே இல்லை. காலை அடித்து செல்லாதீர்கள் அப்படின்றே சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் போகக்கூடிய அந்த சத்தத்தை கொலுசில் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். அப்படி கொலுசு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள்லேருந்தே அதை மாற்றணும், அந்த முத்துக்களை கட் பண்ணி எடுங்க, அட்டை முத்தை அமுக்கி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த சலங்கைகள் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் ஒழுங்குகளாக என்ன செய்கிறான் அல்ல சொல்கிறான். அதே மாதிரி பெண்கள் பெண்களுக்கு மத்தியிலே வந்து ஒரு தவறான முறையில் வந்து பேச்சுக்கள் இட்டு கட்டுறது, அவதூறுகள் போன்ற ஒழுங்கையும் சட்டத்தையும் அல்லாஹ் தருகிறான். அடுத்து அவர்கள் ஒருவரை ஒருவர் வந்து பரிகாசம் செய்யக்கூடாது அப்படின்னு பெண்களுக்கு என்று தனி சட்டம், ஆண்களையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான். சூரத்து ஹுஜராத்தில் 11வது வசனமாக சொல்கின்ற பொழுது யா யுஹல்லதீன் ஆமனு இறை விசுவாசிகளே லா யஸ்ஹர் கௌமு மின் கௌமின் அசா யகூனு கைரம் மின்ஹும், மூமினான ஆண்களே என்று அழைத்து விட்டு லா யஸ்ஹர் கௌமு மின் கௌமின், நீங்கள் ஒரு சாரார் ஆண்களில் ஒரு சாரார் ஒரு சாரை வந்து பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏன் என்று சொன்னால் அசாய குணு கைரம் அவர்களை விட அவர்கள் வந்து உங்களை விட என்ன செய்ய சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதனால பரிகாசம் பண்ண கேள்வி பண்றான். தன்னை விட கொஞ்சம் மட்டமா இருந்தா அறிவிலையோ அல்லது வந்து ஆற்றலிலேயோ அல்லது வந்து பொருளாதாரத்திலேயோ அல்லது அழகிலேயோ எதிலாவது குறையா இருந்துச்சுன்னா என்ன செய்ய பரிகாசம் பண்ண கிண்டல் பண்ற பாருங்க, இது கூடாது. அதே போல வலா நிசாவும் இது பெண்களுக்கு மத்தியிலும் இருக்கும் நல்லா சொல்றான். பெண் ஒரு பெண்ணை பார்த்து பரிகாசம் செய்ய வேண்டாம். அசாய குண கைரம் இவள் யாரை பரிகாசம் செய்கிறாளோ அவள் இவளை விட என்ன செய்வா சிறந்தவளாக இருப்பாள். அதனால செய்யாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஒழுங்கு தர்றான். ரெண்டு சாராருமே என்ன செய்யக்கூடாது, ஒரு சாரார் இன்னொரு சாராரை பார்த்து பரிகாசம் செய்யக்கூடாது. வலா தல்மிசு அன்புசக்கும், அதே போல வந்து ஒருவருக்கு ஒருவர் உள்ள குறைகளை பற்றி பேசக்கூடாது. ஒரு பெண்ணை பற்றி இன்னொரு பெண் குறை பேசக்கூடாது, ஒரு ஆணை பற்றி ஒரு ஆண் குறை பேசக்கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்றான் வலா தனாபசு பில் அல்காப், பட்ட பெயர்கள் வைக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆம்பளையில வைக்கிறவா பொம்பளையில வைக்கிறாங்க, இதை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒழுங்குகள் எல்லாம் சொன்னா சொல்லிவிட்டு பிஎஸ்எல் இஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான், ஈமான் கொண்டதற்கு பின்னாடி இது போன்ற ஒரு கெட்ட செயல் என்னான்னு சொன்னா இந்த மாதிரி பேர் வைக்கக்கூடியதா என்று சொல்லிவிட்டு ஒமல்லம் எத்து உலாய்க்கும் லாலிமன், யார் இது தப்புன்னு தெரிஞ்ச பின்னாடி தௌபா செய்யவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று எல்லாம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அடுத்து பெண்களுக்கான சட்டமாக சொல்கின்ற பொழுது கணவன் மரணித்து விட்டால் வல்லதீனும் அஸ்வாஜின் அவள் 4 மாதம் 10 நாட்கள் இதா இருப்பாள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு பல ஊர்களில் இந்த சட்டமே தெரியல. 40 எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலங்க. 40 நாள் இதா இருந்தா போதுமானு இன்ன வரைக்கும் சட்டம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் 4 மாதம் 10 நாளுங்கிறான். ஒரு கணவன் இறந்து விட்டால் ஒரு பெண் கடைபிடிக்க வேண்டிய இதாவுடைய தினங்களாக 4 மாதம் 10 நாள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் இன்னைக்கு 40 நாளோடு முடிச்சுக்கிறாங்க. இதுதான் என்பது என்னன்னு தெரியல. அது விரிவான சட்டங்கள், இந்த சட்டத்தையும் பேண வேண்டும் என்று சொல்லி இறுதியாக ஒரு செய்தி, பெண்களுக்கான அந்த வாரிசு உரிமையும் உண்டு என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அதுவும் இன்றைக்கு என்ன செய்கிறது,
இந்திய கவர்மெண்ட்னால மோடி அரசு மூலமா வந்து அதுவும் வந்து இன்றைக்கு ஒரு பிரச்சனைக்குரியதாக ஆக்கிவிடப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹ் நாடினால் ஒரு நீண்ட நெடிய செய்தியாக இன்ஷால்லா அந்த வாரிசுரிமை என்ற அந்த தலைப்பெங்கில் வந்து இன்ஷால்லா பேசுவோம். அதை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது லிர்ஜாலி நசீபு மிம்மா தரக்கல் வாலிதானி வல்ல கிரபூன் வலி நிசாயி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல்ல கிரபூன். ஆணுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் விட்டு சென்ற அவருடைய உறவுகள் விட்டு சென்ற சொத்தில் பங்கு இருக்கிறது, அதே போல பெண்ணுக்கும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். பங்குகள் வேணால் வித்தியாசமா இருக்கலாம், ஆணுக்கு இரண்டு என்று சொன்னால் பெண்ணுக்கு ஒன்று என்று இருக்கலாம், ஆனால் அந்த பெண்ணுக்கும் பங்கு உண்டு என்ற அந்த செய்தியை இந்த பெண்குலத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே இப்படிப்பட்ட செய்திகள் குர்ஆன் மூலமாக சொல்லப்பட்ட செய்திகளாக பெண்களுக்கான சிறப்பு செய்திகளாக பார்க்கிறோம். எனவே பெண்களை அல்லாஹ் மகிமைப்படுத்தி சட்டத்தில் மாத்திரமல்ல இன்னும் பல செய்திகளை சொல்லி இருக்கிறான். வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல ஆண்களுக்கென்று பொதுவான சட்டம் என்று இல்லாமல் முழுமையான சட்டமாக இருசாராருக்கும் சொன்னது போல பெண்களுக்கென்று குறிப்பிட்ட சட்டமாக அல்லாஹ் சொல்லி அதன் மூலமாக அந்த பெண்குலத்தை வந்து அல்லாஹ் மேன்மைப்படுத்தியிருக்கிறான். அதேபோல இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இறை விசுவாசிகளாக இருந்தால் மிக உயர்ந்த மக்களாகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது வலா தஹினு வலா தஹசனு வான்தும் லாலவுன் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அந்த ஈமான் கொண்ட மக்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை, பல நாடுகளிலே பல ஊர்களிலே சோதனைக்கு மேல் சோதனை, அதுவும் குறிப்பாக சிரியாவிலே அடங்கக்கூடிய குடும்பங்களை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாக பார்க்க முடியாத கண்களாக, அதை பேச முடியாத உள்ளங்களாக, அதை கேட்க முடியாத காதுகளாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கொடுமை, கொடுமை என்று சொன்னால் அந்த அளவுக்கு, அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே உண்டான அந்த பிரிவுகள், முஸ்லிம்களுக்கு மத்தியில் உண்டான அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து இன்றைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயிர்களை இன்றைக்கு பழிவாங்கக்கூடிய ஒரு படலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதோடு எனக்கு எதிரியாக இருந்தாலும் எனக்கு நண்பனாக இருந்தாலும் பரவாயில்லை, யாரை வேண்டாலும் கூட்டாக இணைத்து நான் அடிப்பேன் என்று சொல்லி அமெரிக்கா மாத்திரமே வந்து அடித்து கொண்டு வந்து அவனை விட்டுவிட்டு ரஷ்யாக்காரனை கூப்பிட்டு இன்றைக்கு கடுமையான முறையில் வந்து ஒரு கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே ஜீரணிக்க முடியவில்லை. ஆனால் ஒருபுறம் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு குறிப்பாக ஈமான் கொண்ட இந்த சமூகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் பல்வேறு சோதனைகளான கட்டங்களாகத்தான் அவர்கள் அமைச்சிருக்கிறான். அப்படித்தான் முன்னோர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பதிவு செய்கிறான். வமா நக்கமு, அந்த நெருப்பு குண்டமுடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை சொல்கின்ற பொழுது அவர்கள் ஈமான் கொண்ட ஒரே காரணத்தினால்தான் பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்தை தயார் செய்து அதில் அவர்கள் தூக்கி வீசப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதற்காக அவர்கள் நடந்துச்சுன்னா ஈமான் என்ற ஒரே காரணம் தான். அப்ப இவர்கள் ஒரு சுத்தமான அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய அந்த வழியில் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்லக்கூடிய அந்த சுன்னத் ஜமாத்தின் அடிப்படையில் செல்ல வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கோடு இருக்கின்ற காரணத்தினால்தான் அதிலிருந்து பிரிந்து இருக்கக்கூடிய அந்த ஷியாயிசம் என்பதுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆக இவ்வளவு பெரிய கட்டவிழ்ப்புகளை பொறுத்தவரை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு எதிராக இன்னும் ஒரு சக்தி வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களை ஆக்கிரமிக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் எந்த சக்தி இருக்கிறது, அவர்களோடு நமக்கு உண்டான உறவுகள் என்ன, ஒட்டு என்ன, அவர்களை எப்படி வந்து முறியடிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆய்வு செய்யாமல் அவர்களை மையப்படுத்தி அவர்களை அடிக்கிறோம் என்ற பெயரில் வந்து இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான உயிர்களும் பொருளாதாரங்களும் வீடுகளும் வந்து தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது, குழந்தைகள் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், பல்வேறு மக்கள் வந்து அகதிகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே ஜீரணிக்க முடியவில்லை. அதனால்தான் அல்லாஹ் கேட்கிறான், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கின்ற பொழுது ஏதோ நீங்கள் வந்து கஷ்டமடையாமல் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொள்கிறீர்களா? ஏன்னா நபித்தோழர்களுக்கும் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதரை வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் சோதிக்கப்படுகிறோம் என்று சொன்ன உடனே அல்லாஹ் வசனம் திறக்கிறோம், ஹசிப்தும் அந்த ததுகுல் ஜன்னா, நீங்கள் என்ன சொர்க்கம் போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? வளமா ஏற்றிக்கும் மசர் உள்ளதீன ஹலவ் மின் கபலிக்கும் மசத்துக்கும் பசா வல்லர்ரா வசுல்சிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லா அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். அவர்கள் இந்த பூமியில் வாழ முடியாத அளவிற்கு உண்டான கடுமையான சோதனைகள் அவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி கொடுக்கப்பட்ட பொழுது ஈமான் கொண்டவர்களும் நபியும் கேட்டார்கள், எப்பொழுது உதவி வரும் என்று கேட்டார்கள். இதோ உங்களுக்கு உதவி வருகிறது என்று அல்லாஹ் சொன்னான். இது போன்ற ஒரு செயல்கள் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் ஈஸியாக வெறுமனே சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்று அந்த அருமை சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்திற்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வினாவை தொடுத்திருக்கிறான் என்று சொன்னால்
அந்த சோதனைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல நாடுகளிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சிரியாவிலே ரொம்ப கொடூரமான முறை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்கள் வந்து பெண் குழந்தைகளை பற்றி தகப்பன்மார் கேட்கிறார்கள். ஃபத்வா கொடுக்கக்கூடிய முஃப்திகளே, என்னுடைய பெண் குழந்தையை நான் விட்டுவிட்டு ஒருவேளை இறந்து விட்டால் இந்த ரஷ்ய ஆக்கிரமிப்பு அந்த கைவாளிகள் எங்களுடைய பெண்களை எடுத்து அவர்கள் வந்து கற்பழித்து விடுவார்கள், எனவே அவர்களை நாங்கள் எங்கள் கையாலே கொண்டு விடட்டுமா என்று கேட்கிறார்கள். இதற்கு யார் ஃபத்வா கொடுக்க முடியும், செய்ய முடியுமா? யாரும் யோசிச்சு பாருங்க. இதே யதார்த்தம் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து பெண்களை பெண்களாக வைக்கல. இதுதான் அவர்கள், ஏன்னா அவங்க அப்படித்தான், அவங்க வந்து நம்மளை பார்த்தாலே நம்மளை எப்படியெல்லாம் என்னவெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்வதற்கு அவங்களுக்கு மனசு வந்து துடிக்கும். இதற்கு ஒரு சந்தர்ப்பம், இது போன்ற பெண்களை யோசித்து பாருங்கள், நல்லா பாதுகாக்கணும். நம்முடைய பெண்களை எல்லாம் எப்படி வந்து பாதுகாப்பாக பூட்டி பூட்டி, ஒரு மகளாக இருந்தால், ஒரு தங்கையாக இருந்தால், ஒரு அக்காவாக இருந்தால், அல்லது மனைவியாக இருந்தால், எப்படி அவர்களை வந்து நாம் வந்து ஆண் வர்க்கத்தை விட்டு மறைத்தெல்லாம் வாழ வேண்டும் என்ற ஒழுங்குகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் பேணி முடிந்தவரை வாழ்கிறோம். ஆனால் அங்கே பார்த்தால் காட்டு முராடிகள் வந்து அவர்கள் மீது கற்பழிப்பை நடத்தி விடுவார்கள் என்ற அளவிற்கு உண்டான சூழல் இருக்கிறது. சிறுவர்கள் என்று கூட பார்க்காமல் கொடூரமான தாக்குதல்கள். இதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் போய் அங்கே ஏதாவது ஜிஹாத் செய்ய முடியுமா? உள்ள நுழைய முடியுமா? உள்ளே போய் போராட முடியுமா? ஒன்றுமே இல்லை. மிகப்பெரிய ஆயுதம் இருக்க சூர்களே, எல்லா ஆயுதத்தை விட, ஜிஹாத் என்ற ஆயுதத்தை விட, பொருளாதாரம் என்ற ஆயுதத்தை விட அல்லாவிடத்தில் கையேந்தி கேளுங்கள். அல்லாவிடத்தில் கையேந்தி கேள், அந்த ஒரு ஆயுதம் இருக்கிறதே அதை விட ஒரு வெற்றியான ஒரு ஆயுதம் கிடையாது. சஜிதாவிலே, தொழுகையில் உள்ள சஜிதாவில் கேளுங்க. இதர சஜிதாக்கள் மூலமாக கேட்கக்கூடாது. துவாக்கென்று சைதாக்கள் செய்யக்கூடாது. நீங்கள் வந்து உபரியான சுண்ணத்தான தொழுகை தொழக்கூடிய சைதாவளை நீட்டுங்கள். நீட்டி எந்த அளவுக்கு அந்த மக்களுக்காக வேண்டி கேட்டு அவர்கள் ஒரு நல்வாழ்வுக்காக வேண்டி, அதே போல இன்னும் எங்கெங்கெல்லாம் பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்களோ அவர்களுடைய நல்வாழ்வுக்காக வேண்டி துவா கேளுங்கள். அது ஒன்றுதான் அந்த சமூகத்திற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒரு பேர் உதவியாக இந்த தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த துவாவை கேட்போம். எல்லாம் வல்ல அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பு கொடுத்து, இது போன்ற கைவர்களிடமிருந்து நம்முடைய ஆண்களையும் பெண்களையும் பாதுகாத்து அவர்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை வந்து அல்லாஹ் தந்தரல வேண்டும். இன்னும் அதுபோன்ற உதவிகள் கரங்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டு கேட்டால் அதுபோன்ற உதவிகளை நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்து நம்முடைய அந்த சகோதரர்கள் வந்து நல்வாழ்வு பெறுவதற்காக வேண்டி எஞ்சியிருக்கக்கூடிய சகோதரர்களாவது உயிரோடு இருக்கட்டும் என்ற அந்த உணர்வோடு கொடுத்து உதவுவோம். இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு வாழ்ந்து மன்னிக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.